சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, மதசார்பன்மை ஆகியவற்றை நீர்த்து போக செய்வதுதான் RSS-இன் நோக்கம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எழுச்சி தமிழர் இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று விருதுகளை வழங்கிய பின்னர் பேசிய திருமாவளவன், எல்லா வழிகளையும் கடந்து உச்சநிலையை அடைவதுதான் பக்குவம் என்றார். சாதி என்கின்ற அடையாளம் நிரந்தரமானது அல்ல, அதனை தாண்டி மனித குலம் முழுமையாக மேம்பட வேண்டிய தேவை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. விபி சிங் அவர்களின் ஆட்சிக்கு பிறகு இந்தியா அம்பேத்கரின் திசைவெளி வழியில் பயணிக்கிறது. தோழர்களே, மறந்து விடாதீர்கள், இந்திய மூலையில் எங்கே ஒரு விவாதம் நடந்தாலும் அந்த விவாதம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது, அம்பேத்கரின் சிந்தனையின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அது மேல்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும், அடித்தட்டு வர்க்கத்திலே நிகழ்ந்தாலும், எந்த மூலையில் நிகழ்ந்தாலும், அது திரைக்களமாக இருந்தாலும், அரசியல் களமாக இருந்தாலும், பண்பாட்டு களமாக இருந்தாலும், எந்த புள்ளியிலே என்ன விவாதம் நடந்தாலும் அங்கே அம்பேத்கர் என்கிற அரசியல் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.